அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்ட கூட்டுறவு சங்கத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாம் டிகிரி முடித்தவங்களுக்கு 18,000 ப்ளஸ் சேலரியில் மொத்தம் 135 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஆன்லைன் மூலமா அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் எல்லாருமே இதை விண்ணப்பிக்கலாம். ஸோ இதை பற்றி விரிவான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஈரோடு மாவட்ட கூட்டுறவு சங்கத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டு டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட்டுறவு சங்கத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது, மத்திய கூட்டுறவு வங்கியிலையும் வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.erddrb.in. இதே உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ எழுத்தர், உதவியாளர், மேற்பாளையர் போன்ற பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 62 எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 16,054 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வகுப்பு வரையாக வந்து உங்களுக்கு பணியிடங்களுக்கான அந்த பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 62 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த வகுப்பில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/4/2020 சொல்லியிருந்தாங்க. இந்த COVID-19 இது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. 31/5/2020 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மந்த் வந்து 31 வரைக்கும் இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 14/6/2020 சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி எக்ஸ்டெண்ட் ஆகி கூட வந்து அது 7வது மாதத்தில் கூட நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 18-48 வயசுக்குள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது யார் யாருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், ஸோ மற்றும் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓசி அந்த கேண்டிடேட் இருந்தீங்கன்னா எங்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட டிகிரி கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கோஆப்ரேட் ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து யார் யாருக்கு இந்த கோர்ஸ்லேருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பட்டப்படிப்பு படிக்கும்போது வந்து இந்த கூட்டுறவு வந்து ஒரு பாடப்பிரிவாக எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது பிகாம், எம்காம், எம்ஏ, பிஏ, பிகாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டுறவு வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதிலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களோட டிகிரி மார்க்ஸை வச்சு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 250 சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாம்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பே பண்ண வேண்டியதில் ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா பிரிவு சேர்ந்தவங்களும் வந்து 250 பே பண்ண சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து ஜேர்னல் ஐடின்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நீ ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஜேர்னல் ஐடி கேக்கும், கூடவே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை ரிசிப்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் அதை ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து இதுக்கான சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நீ அதில் கூட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31/5/2020 சாயந்தரம் 5:45 வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நான் டவுன்லோட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அதை ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்துங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் அட்டஸ்டடான எல்லா காப்பீஸும் வந்து உங்களோட சிக்னேச்சர் பண்ணி அதோட காப்பீஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி அவங்களோட ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த கிராப் பண்ணி அந்த சைஸுக்கு வந்து ஜேபெக் ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கிராப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணவே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் இல்லை ஜூலையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 200 வினாக்கள் இருக்கும், 170 மதிப்பெண்கள், 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து லேட்டராக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இமெயிலில் ஃபோன் நம்பர் மூலமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து வேலிடான இமெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இதில் லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31/5/2020 சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே இதுக்கு தவறாமல் விண்ணப்பிங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மத்திய கூட்டுறவு வங்கியில் இருக்கான வேகன்சியும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அது ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 31/5/2020 சொல்லியிருக்காங்க. இதில் மொத்த பணியிடங்கள் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 73 வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 14,000-47,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு பதவி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க, உதவியாளர் பதவி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட கம்யூனல் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. நீ எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிங்க. ஸோ மிச்சம் இதெல்லாமே இதுக்கு இதுக்கும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிச்சம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-48 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஒரு டைம் பார்த்துங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரே இது ஒரே சேலான் ஐடி ஜேர்னல் ஐடி வச்சுட்டு ரெண்டு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியாக நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 31/5/2020 சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க கை கிடைக்கிற மாதிரி நீங்கள் அமைச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி அவங்க ப்ரிஸ்கிரைப்டாக அந்த ஃபார்மெட் இல்லைன்னா அவங்க அப்லோட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க சொன்ன ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் வந்து எல்லாத்தையுமே க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அது அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ரொட்டீனாக செக் பண்ணிவிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் ஆஃப் வந்து எக்ஸ்டெண்ட் டேட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மறக்காமல் வந்து இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.